ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெல்லை சமையல் வித் சத்யா. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூர் ஸ்பெஷல் உப்பு பருப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உப்பு பருப்பு செய்கிறதுக்காண்டி ஒரு டம்ளர் துவரம்பருப்பை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன், முழுசாகவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த பருப்பு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விசில் ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ பருப்புக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். இதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நாலு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வதக்கு மட்டும் வதக்கிக்கோங்க, ரொம்பலாம் வேக வேண்டாம். வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம மசித்து வச்சுருக்க பருப்பு எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பருப்பு அவிய வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது நல்லா ஒன்று கெட்டியாகும். கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் உப்பு பருப்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். இது மாதிரி வேறு ஏதோ ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.